வெல்கம் டு சுந்தரிஸ் கிச்சன். இப்போ வந்து வின்டர் வந்துருச்சு, அதனால் முடி வந்து ரொம்ப கொட்ட ஆரம்பிக்கும். ஏன்னா தலை வந்து ட்ரைனஸ் ஜாஸ்தியாகி முடி கொட்ட ஆரம்பிக்கும். அது கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றதுக்காக நான் ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன், ஆலோவீரா, இது வந்து மருதாணி பவுடர், இது வந்து கருஞ்சீரகம். இது வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கருஞ்சீரகம் கொடுப்பாங்க. ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம், ஒரு 10 பாதாம் முழுசாகவே எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வெந்தயத்தை தண்ணி இல்லாமல் நான் ஊற வச்சிருந்ததை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம், சின்ன வெங்காயம், பாதாம் பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை. நான் கருவேப்பிலை எல்லாம் கழுவலை, நம்ம தலையில் தானே புசிக்க போகிறோம், அதனால் அது ஈரம் பண்ண வேண்டாம். வெங்காயம் எதுவுமே கழுவலை, அப்படியே தான் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இதை ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டேன். இதில் வந்து நான் என்ன பண்ணேன், ஆலோவீரா எடுத்து வச்சுருக்கேன். இந்த க்ளீன் பண்ணி ஆலோவீரா பாருங்கள், அப்படியே ஜெல்லாகவே எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம. இதெல்லாம் நல்ல குளிர்ச்சி, அதனால் வந்து முடிக்கு வந்து ரொம்ப நல்லது, முடி நல்லா வளரும். இதையும் நான் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். ஆலோவீரா போட்டோன்னா நல்லா தண்ணியாக நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு அயன் கடாய் வச்சுக்கோங்க. எப்போதுமே இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் காய்ச்சறதுக்கு அயன் கடாய் வச்சுக்கிட்டிங்கன்னா இதோட அயன் கண்டென்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும், அதனால் முடி நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த மிக்சி பவுலில் இருக்கிறத கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மருதாணி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மருதாணியாகவும் நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மெஹந்தி பவுடர் இருந்ததுனால மெஹந்தி பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட நல்லா கலந்து விட்டுருலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். ஆம்லா ஆயில் நாட்டு மருந்து கடையில் வாங்கினது, இதுவும் ஒரு குழி கரண்டி நான் எடுத்துக்கிறேன். ஃபுல் குழி கரண்டி எடுத்துட்டேன். இதே இதோட நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு குழி கரண்டி நல்லெண்ணெய். நல்லா சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் எங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சாட்டர்டே குளிப்பாட்டி விடுவாங்க, தலைக்கு தேய்ச்சி சீயக்காய் தான். இப்போ நம்ம வேறு மாதிரி இதில் வந்தனால ஷாம்பு, இந்த எண்ணெய் குளியல் இதெல்லாமே மறந்துட்டோம். இதெல்லாம் பண்ணோன்னா முடி நல்லா இருக்கும். எனக்கெலாம் முடி நல்லா அடர்த்தியாக இருக்கும். நான் சிக்கானனால தான் எனக்கு முடி போச்சு, இல்லாட்டினா என்னோடய முடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்ல நீட்டமாக நல்லா இருக்கும். அடுத்தது நான் ஒரு 1/4 லிட்டர் கோகனட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை எப்படியே சிம்லேயே வச்சு நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். இது மாதிரி டேண்ட்ரஃப் வராது. சின்ன பசங்க வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணலாம், இதில் 2 கொத்து வேப்பிலையை கூட நம்ம அரைச்சிட்டு, இதோ இந்த கருவேப்பிலை அரைக்கிறோம்ல அதோடையே சேர்த்து வேப்பிலையும் கொஞ்சம் அரைச்சி போட்டோனாக்கா பெயின் தொல்லையும் இல்லாமல் இருக்கும். நல்லா அடி கனமான பாத்திரமாக கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கணும். ஏன்னா இந்த நல்லெண்ணெய் இதெல்லாம் ஊற்றுறதுனால எண்ணெய் வந்து கொஞ்சம் இப்படி பொங்கி வரும். நம்ம கைவிடாமல் இதை கொஞ்சம் வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கிண்டிக்கிட்டிங்கனாக்கா கொஞ்சம் நல்லா பொங்கி வந்த பிறகு நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸாவது நம்ம இதை ரெடி பண்ணோம். அப்போ தான் அதோடய எசன்ஸ் எல்லாமே இந்த எண்ணெயில் இறங்கும். இதை நான் இப்போ என்ன பண்ணுவேன், உடனே ஃபில்ட்ரு பண்ண மாட்டேன், இது ஓவர் நைட் இந்த கடாயிலே வச்சுருவேன். நான் கடாயிலே வச்சுட்டு நான் அடுத்த நாள் தான் நான் இதை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணுவேன். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம இந்த சக்கை வருது பாருங்கள், அதை கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். நல்ல தலையில் அதையும் நம்ம தலை குளிக்கும் போது ஒரு 2 தடவை நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இப்போ நான் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பொங்குற அளவுக்கு கிண்டிகிட்ருக்கேன்.
அடுத்து நான் சிம்மில் வச்சிடுறேன். இப்போ சிம்மில் வச்சு ஒரு 10 minutes இது கணக்கு அதுதான். இப்போ நம்மளோட ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து என்ன பண்ணணும், இது ஓவர் நைட் இது இப்படி பொங்கி நல்லா வரணும். இது ஓவர் நைட் நான் என்ன பண்ண போகிறேன், இதை அப்படியே வச்சுருவேன் நான். வச்சுட்டு நாளைக்கு ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன். ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதையும் என் டாட்டருக்கு நான் அப்ளை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்மளோட ஆயில் ரெடி ஆகிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்மளோட ஆயில் பார்த்திங்கன்னா நான் ஓவர் நைட் அப்படியே வச்சிட்டேன், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை எடுத்து இப்போ நான் வந்து ஃபில்டர் பண்ண போகிறேன். ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆயில் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இதை மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க, அது நமக்கு வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த பாட்டிலில் நம்ம வந்து இப்போ அதை ஊற்றிக்கலாம். பேலன்ஸையும் நான் இந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறேன். எப்பப்போ வேணுமோ நம்ம வந்து அப்பப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நம்மளோட ஆயில் இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம தடவணுனாக்கா ஒரு 1 hour ஊற வச்சுட்டு குளிங்க. வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஹேர் க்ரோத் நல்ல சூப்பராக இருக்கும் இதை யூஸ் பண்ண. நமக்கு நான் இப்போ என் டாட்டருக்கு இதை எப்படி நான் அப்ளை பண்ணுறேன்றதை காமிக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீப்பாக நல்லா நம்ம தடவணும். இப்படி ஸ்ப்ரே பண்ண பாருங்கள், சூப்பராக வருது பாருங்கள். இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கணும். ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுறலாம். நல்லா ஸ்கேல்பில் ஃபுல்லாக படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்சம் டேண்ட்ரஃப் இருக்கும், அதனால தான் இந்த ஆயில் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நல்ல வாசனையாக இருக்கு ஆயில். கண்டிப்பாகவே பாதாம் பருப்புலாம் செய்யுங்க. ஃபுட்டுலேயும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஆயிலே சேர்த்தோம்னாக்கா முடி நல்ல வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.